அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் டிராவல் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டையை தான் போய் பார்க்க போறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம போற வழியில ஏரி நிரம்பி வழியிறது தான் இந்த காட்சி. இது ஸோ அதனால் மழை வர டைமில் ஏரி ரொம்பி இந்த மாதிரி தண்ணிகள்லாம் வெளியே வரும். இதுதான் அந்த ஏரி பாருங்கள். அப்படியே போகிற வழியில் ரொம்ப அழகான காட்சியை நான் பார்த்தேன். இந்த பயிர்கள் விளையிறது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காணொலியில் அந்த மலை உச்சி மேலே ஒரு கோயில் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் ராஜா கோட்டையோட மலை உச்சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கீழேருந்து ஏறி மேலே போய் ராஜா கோட்டை மேலே என்னென்ன இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம ராஜகிரி கோட்டையை போய் சேர்ந்துட்டோம். போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம மேலே ஏற போகிறோம். இது வந்து ஒரு சின்ன கல்வெட்டு சமீபத்தில் வச்சது இந்த ராஜகிரி கோட்டையை பற்றி. ஸோ இப்போ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து நிறைய சிற்பக்கலைகள், அதுக்கப்புறம் உள்ள மஹால், அதுக்கப்புறம் அந்த ராஜகிரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன சிற்பக்கலை செய்கிற இடம். இதில் வந்து அந்த காலத்தில் தேவைப்படுற விலங்குகளுடைய சிற்பம், அதுக்கப்புறம் மகாராஜாவுடைய சிற்பம் அதெல்லாம் நிறைய இங்கே தான் செய்வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஷெட்டு இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலர் போட்ட கேட் ஷெட்டு, அது உள்ளே தான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்த பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா 12 மற்றும் 13 நூற்றாண்டில் இது கட்டப்பட்டது. ஆனந்த கோனான்றவர் கிபி 1190-1240 இதை கட்டியிருக்காரு. அந்த கட்டிடம் வந்து கருங்கல்லாலையும் பாறைக்கல்லாலையும் சுண்ணாம்பு கலவையால் கட்டியிருக்காங்க. இதை வந்து தேசிய நினைவு சின்னமாகவும் 1921 அறிவிச்சிருக்காங்க. இந்த கோட்டை வந்து நிறைய போர்களை தாங்கி இன்றைக்கும் கம்பீரமாக நின்று அதனுடைய அழகை வந்து நமக்கு காமிக்குது. இதே மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இந்த கோட்டையை பற்றி இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மஹாலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து இந்த இடத்த தான் பயன்படுத்தினாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு விசேஷமாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதை தான் பயன்படுத்தி அவங்க சிறப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி ரொம்ப அழகான இடம்லாம் உள்ளே இருக்குது. யானை குளம், உடற்பயிற்சி மையம், அதுக்கப்புறம் நெற்களஞ்சம் எல்லாமே அந்த காலத்தோட கட்டிடங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா எல்லா கட்டிடமும் அழியாமல் இன்னமும் ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுட்டுருக்கு.
காணொலியை பார்த்து ரசிச்சிங்களா? ஆமாம், இந்த இடத்துக்கு நான் எதுக்கு போகணும்? ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னதான் நம்ம இப்போ மாடர்ன் உலகத்தில் வளர்ந்தாலும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து விட்டுட்டு போன இடத்துல தான் நம்ம இருக்கோம். வாழ்ந்துட்டு போனவங்க சும்மா வாழ்ந்துட்டு போல, வீரத்தோடு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதனால் இனி வரும் தலைமுறைக்கு நம்மளுடைய வீர வரலாற்றை எடுத்து போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்த்து அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டிங்கன்னா அடுத்த வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ. சி யூ கைஸ் அகெயின்.